27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சார், ரெண்டு பிரிவு இருக்குன்றத சொல்லி சொல்லிதான் நான் ரெண்டு பிரிவு இருக்குன்றத நான் எப்படி சொல்றது? கீழத்தரு மேலத்தருன்னு ஒரு ஊர்ல ஒரு பிரிவு இருக்குன்றத நான் அதை சொல்லிதான் நான் சொல்ல முடியும். சென்சார்லயும் இந்த கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கும் நான் இந்த பதில் தான் சொன்னேன். பல படங்கள்ல இந்த கீழத்தரு மேலத்தரு நிறைய நீங்க வெற்றிமாறன் எல்லாம் ஒன்னாதான் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆமா, பல படங்கள்ல வந்து ஏதோ மேலத்தருவில் ஆண்களே இல்லாத மாதிரியே தமிழ் சினிமாவில் தொடர்ந்து படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இல்லை சார், தான் கேட்குறேன் சார், இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இது இல்லை சீன், அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக கீழத்தர் பையன் மேலத்தருக்கு பொண்ணை காதலிக்கிற மாதிரி இல்லை, அது இல்லை. பார்த்துக்கோ சார், பார்த்துக்கோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதான் சார், அது நிறைய இதில் சொல்லியிருக்கேன். அதாவது இது தமிழக இது ரத்னா டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நடக்கிற பிரச்சனை தான் இது. அது ராம்நா டிஸ்ட்ரிக்டில் கருவேல மரம் அப்படின்றத வச்சு ஒரு கார்பரேட் அரசியல் நடக்குது, மற்ற இடங்களில் அது வேறு ஒன்று நடக்குது. கருவேல மரத்துக்கு பதிலாக வேறு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, மீத்தேன் ஈத்தேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இது தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கணும். அது அதுக்கு பதிலாக வந்து ஒரு தமிழ் அரசனின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிற பிரச்சனை, அதனால் அதுக்கு தமிழ் அரசன்னா ராவணன். எனக்கு ராவணன் தான் ஞாபகம் வந்துச்சு, ராஜராஜ சோழன் ஞாபகம் வரல. ஏன்னா தஞ்சாவூர் பூமி வந்து ரொம்ப வளமான பூமி, அதை ராம்நாட் டிஸ்ட்ரிக்டோட கம்பேர் பண்ண முடியாது. அதனால் தமிழ் அரசன்னாலும் எனக்கு ராவணன் தான் வந்தார். அண்ட் அது பக்கத்தில் தான் சிறுவன், ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் சிறுவன். அதனால் அது எனக்கு ராவணன் தான் வந்தார். அந்த அரசன் எனக்கு ராவணனாக பட்டார். அவருடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிற பிரச்சனைனாலும் அது ராவண கோட்டம். கோட்டம்னா தெரியும் உங்களுக்குலாம், ராவணன் கோட்டம். தேங்க்யூ. சந்தனு, உங்களுக்கு தான் ஒரு க்வெஸ்சன். ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துருக்கீங்க, அதே நேரத்தில் ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் எல்லா பேனர்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் தயாரிப்பாளரோட வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரும் உதயநிதியோட ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க இது மூலமாக? ஐயா, அந்த ஃபோட்டோ போட்டவர் முன்னாடி உட்காந்து எங்கே உட்காந்துருந்தாரு, இப்போ ஆளை காணாமல் போயிட்டாரு. அந்த ஃபோட்டோவை நான் கொடுக்கு, ஆனால் அவங்க வந்து ப்ரொடியூசர் வந்து அவங்க ரெண்டு பேரோட நல்ல நண்பர். அந்த இடத்துல தான் நான் அவங்க இந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற எந்த அர்த்தமும் அதில் இல்லைங்க. நண்பர்கள்னால வந்து அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. படம் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்க மாதிரி தோணுது. இல்லை, அப்படி இல்லைங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து பிஸ்னஸ் சைடில் வந்து எல்லாமே ப்ரொடியூசர் பேசிட்டார். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கருவேலம்பூக்களை வெள்ளக்காரன் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்ல இல்லை. ஏண்ணே நல்லா இருக்கீங்களா தான் என்ன கேட்டேன், சொல்லுங்க. அது உங்களுக்கு தெரியும் என்னன்னு காரணம்ட்டு. சார் ஏன் வரல? யாருங்க? எந்த சார்? நிறைய சார் இருக்காங்க. பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் ஊரில் இல்லை. ரெண்டாவது இது படத்தில் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ், அதனால நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். இல்லை, இன்விடேஷனில் சார் பேர் போட்டிருந்தது. அது ஒரு மரியாதைக்கு அவரும் அவர் சார்பில் இன்வைட் பண்ணுறாருங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இல்லை, எனக்கு புரியல, எதனால் அதை கேட்குறீங்க? இல்லை, இதை வச்சு ஏதாச்சும் கோடு வேட் ஏதாவது பிடிச்சி ஏதாவது டைட்டில்? இல்லை, என்ன காரணம்? இல்லை, எது வேணால் போடுங்க. ஏன்னா எனக்கு இப்போல்லாம் வந்து நம்ம
என்ன பேசினாலும் அது ஒரு பப்ளிசிட்டினா அது ஒரு பப்ளிசிட்டி தான் படத்துக்கு. சோ எதுக்கு இருந்தாலும் நான் தயாரா இருக்கேன், நீங்க சொல்லுங்கண்ணே. துபாயில நடந்த விழாவில் சினிமா கலைஞர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களையும் கூட்டு போனதுக்கான காரணம் என்ன? அவரோட நண்பர்கள். அவர் முன்னாடியே சொன்னார்ல, துரைமுருகன் சார்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நண்பர். அந்த மாதிரி துரைமுருகன் சார்லாம் அவருக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. கனிமொழி மேம் அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து துபாயில் தமிழ் மாநாடு நடந்துச்சு அப்போ அந்த மூணு நாள். ஸோ அதையும் கலந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து அதை யூஸ் பண்ணியும் அங்கே இருக்கிற கெஸ்ட்டையும் இன்வைட் பண்ணி சென்னையிலேருந்து கெஸ்ட்டை கூட்டு வந்து சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அந்த டைமில் வச்சு பண்ணுது. அவங்கள மட்டும் கூப்பிட்டதுக்காக வந்து ஒரு தனி அர்த்தம்லாம் எதுவுமே இல்லை. இந்த கருவேலை விதைய வெள்ளக்காரன் தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பரப்புனா, அது தடவு தோறு போட்டது முதலமைச்சர் காமராஜர்னு உங்களுக்கு தெரியுமா? அதை இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, அவர் பீரியடில் தான் இது நடந்துச்சு. அதாவது 1957 இது நடந்த சம்பவம். யாரையும் நான் இதெல்லாம் மென்ஷன்லாம் பண்ணல. 1957 இந்த விதை தூவப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இல்லை, அது வெள்ளக்காரனால் தூவப்பட்டதுன்னு வரலாறுல இருக்குது. அதான் வெள்ளக்காரன்றது கொண்டு வந்தது. அப்போ வந்து பசுமை புரட்சின்ற பேரில் வந்து இவர் ஆட்சியில் தான் அது நடந்துச்சு. இல்லை இல்லை, அதை வந்து தடவை பண்ணி கருவேல மரங்களை அழிச்சிடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஜீவ போட்டவர் முதலமைச்சர் காமராஜர். அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை அப்படி இல்லை, அவர் பீரியடில் தான் அந்த கருவேல மரமே தூவப்பட்டது. அவர் பீரியடில் தான், அதனால தான் தடவை. இல்லை இல்லை, வெள்ளக்காரன் காலத்தில் தூவப்பட்டது. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது 1800 something, அது வந்து இந்த கருவை இல்லை, அது வந்து நாட்டுக்கருவை. அதனால் எந்த தீமையும் கிடையாது. 1890 something நடந்தது. அது வந்து வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போகிற சமயத்தில் வந்து எங்கேயுமே மரங்களே இல்லைன்னு சொல்லி சீக்கிரமாக வளரும்னு சொல்லி அந்த நாட்டுக்கருவை மரம் நாட்டுக்கருவில் தூவினாங்க. நீங்கள் சொல்கிறது நாட்டுக்கருவல் இல்லை சார். ஸோ இது வந்து சீமக்கருவை, இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த இது. இதுதான் ரொம்ப கொடுமையானது. இல்லை, அந்த சீமக்கருவையும் வெட்டுறதுக்கு முதலமைச்சர் காமராஜர் உத்தரவு போட்டாருங்கிறது என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இல்லை, அதுக்கப்புறம் நிறைய பேர் வெட்டுறதுக்கு ஆர்டர்லாம் போட்டாங்க. அது முழுசாக போய் சேரலையே, அது வெட்டினா ஒரு வாரத்தில் திரும்ப வளர்ந்துருது. அதுக்கு முழுசாக வந்து நாங்கள் யாரையும் பிளேம் பண்ணலங்க, அவரும் இல்லைங்க. அதுக்கப்புறமே இது வரைக்குமே அதுக்கான ஒரு முடிவு இல்லைன்றது தான் நான் படத்தில் சொல்ல போகிறேன். யாரையும் குற்றம் சொல்லிலாம் இல்லை. அதில் படத்தில் நான் ஒரு டைலாக்கே வச்சுருக்கேன், இப்படி இவ்வளோ கொடுமையான ஒரு விஷயத்தை தூங்கினது யாருங்க அப்படின்னு. யார் என்னன்றதெல்லாம் ஆராயிறதை விட்டு இதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்றது தான் நான் டைலாக் படத்துலேயே சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் தான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இவ்வளோவங்களுக்கே தெரியும் காமராஜ் பிரியன். நான் அந்த பேர் கூட சொல்லலை அந்த படத்தில். இல்லை, 7வது வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இது பாடமாக இருந்துச்சு. அதை நான் படித்ததுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் படிக்கும்போது இருந்ததா? எனக்கு இப்போ 72 வயசு, அப்போ கணக்கு போட்டு பாருங்கள். இல்லை, அப்போ இருந்துச்சுன்னா அது தெரியல, நான் பார்க்கல. ஆக்சுவலி நான் கருவேல அரசியலை பற்றி நான் ஒரு புக்கு வந்து பார்த்தேன், பார்த்து படித்து அதை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் இப்போ சொல்கிறேன். அதில் தான் அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட தாவரம் அப்படின்றதெல்லாம் நான் அதிலேருந்து தான் இது பண்ணேன். அதில் தான் அந்த 1890 வந்து நாட்டுக்கருவை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்போ வந்து அந்த அதில் என்ன இருந்ததுன்னா அதில் இன்னொரு அரசியல்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பணம் இது பணவெல்லாம் காய்ச்சறதுக்கு விறகு இல்லை, எல்லாமே வந்து பாலம் கட்டுறோம் அது இதுன்னு வெள்ளக்காரன் பூரா மரத்தையும் வெட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லி மரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுமை புரட்சின்ற பேரில் வர சீக்கிரமாக எது வளரும்னு சொல்லி அவர் வந்து அந்த கருவு மரத்தை அது அதோடய தன்மையே அவருக்கு சொல்லப்படாமல் அவரையும் ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி தான் நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? பனவெல்லம் காய்ச்சறதுக்கு பனை ஓலையை தான் பயன்படுத்துவாங்க, வேறு மரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனால சொல்றேன், அதனால பண ஓலையை பயன்படுத்தி தான். இல்லை அந்த இல்லை, நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸே காட்ட முடியும். இது வந்து அதுக்காக பண்ணப்பட்டதான் நான் என்கிட்ட இருக்கு, ஆதாரமே இருக்கு, ரைட்டிங்லேயே ரெஃபரன்ஸே இருக்கு. சரி, இவங்களெல்லாம் கொடுமைப்படுத்தணும்னு தான் ராமநாதபுரத்துக்கு கூட்டு போறீங்களா? கொடுமைப்படுத்துறது இல்லைங்க, அது அவங்க கொடுமைன்னு சொல்லவே இல்லையா? என்ன காரணம்னா தேனி இப்போ ஒரு இளவரசுக்கே தெரியும், தேனியிலையும் இதே கிளைமேட் தான். கண்டிப்பாக கிடையாதுண்ணே, தேனி வேற. தேனியில் தான் நான் ஃபஸ்ட்டு படம் எடுத்தேன். தேனியோட சூழ்நிலையே வேற. சின்னமூர்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா மாதிரி இருக்கும், தேனி இப்படி கிடையாதுண்ணே. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயே வர முடியாது தேனி. ஆனால் தேனிலாம் வந்து சொர்க்கம்னு இதை இதை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா என் மாமனார்லாம் தேனி போடி எனக்கு ஒரு தான். அந்த டைமில் இந்த சம்மர் இது மான்சூன் சீசன்லாம் நான் போயிருக்கேன். ஆனால் ராமநாதபுரத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சீசனே நான் பார்த்ததில்லை. அது ரொம்ப அபூர்வம். அதுவும் ரெண்டாவது ஒரு கொடுமைப்படுத்துறதுக்காக யாரையும் கூட்டு போகல. ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த கதையோட பேஸே வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற தண்ணி பஞ்சம், அங்கே இருக்கிற கருவமர அரசியல்,
அந்த அந்த ஊரோட ஹீட்டு, அந்த வாழ்வியல் அதெல்லாம் காட்டணும்னா நாங்கள் திருப்பி ராமநாதபுரம் தான் போகணும். நாங்கள் பொள்ளாச்சியில் போய் ராமநாதபுரத்தோட கதையை ஷூட் பண்ண முடியாது. அங்கே நடக்கிற பிரச்சனை நான் அங்கே தானே சொல்லணும். இல்லை நீங்கள் இல்லை ஃபஸ்ட் கேள்வி நீங்கள் தானே கேட்பீங்க. இல்லை ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட் ட்ரோல் பண்ணுறது நீங்கள் தான் ட்ரோல் பண்ணுவீங்க. எடுத்துருக்கீங்களா கேட்பீங்க. ஆமாம் இல்லை நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலை. இப்போ நீங்கள் இப்போ சாந்தனும் பேசுனார், நீங்களும் பேசிட்டீங்க. இப்போ அந்த ஊரில் எவ்வளோ பெரிய கலையபுரத்தை உண்டாக்கும் நீங்கள் யோசனை பண்ணீங்களா? கலையபுரத்தை உண்டாக்கும்னு யோசனை பண்ணீங்களா? இல்லை அது அது என்ன உண்டாக்கலையன்றதான என்னுடைய இதே. அதில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு யாருக்குமே அது தெரியவே மாட்டுது அப்படின்றது தான் என்னுடைய வேதனையே. அதுக்காகத்தான் இந்த ராவண கோட்டமே. ஆமாம் அதை தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த படத்தை அந்த கதையை அவர் எழுதினார். ஏன்னா உண்மையிலே இந்த நான் ஷூட்டிங் போகிறப்ப இதில் அரசியல் அங்கே என்ன பிரச்சனை அங்கே என்ன தண்ணி பஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் பேசும்போது சொன்னேன் இந்த பேச்சில்லா கிராமம்னு அறிவிச்சிருக்காங்கன்னு. அதெல்லாம் நான் வந்து இந்த படம் போய் ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அங்கே பேசி கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். தூவ மரத்தோட சக்தி என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது ஏன் அது வந்து அழிக்க சொல்கிறாங்க ஆனால் அழிக்க முடியல, இது எல்லா அரசியலும் நானும் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். அது இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகலை. இந்த படம் மூலயமா அது ரீச் ஆகுங்கிறது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. இல்லை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா ஒரே ஒரு சொன்னேன், பரமக்குடி பக்கத்தில் பார்த்திபுனர்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் குமுளந்தாவுன்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ போனீங்கனாலும் ஒரு சர்ச் நாங்கள் போயிருக்கேன் சார். ஆ நான் அங்கே ஒரு சர்ச் இருக்குது, இந்த பக்கம் 50 வீடு இருக்குது, இந்த பக்கம் 50 வீடு இருக்கா, யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லை நானும் அங்கே போயிருக்கிறேன், அங்கேயும் ஒரு 7 நாள் தங்கி நானும் இங்கே குமுளந்தாவில் தங்கினீங்களா? இல்லை குமுளந்தாவில் உண்மையில அங்கே எப்படி தங்க, நீங்கள் மட்டும் தங்கினாங்க? இல்லை 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 இல்லை, நாங்கள் ஒரு 7 பேர் போய் ஒரு படத்துக்கு தான் தங்கியிருந்தோம். அண்ணன் திருநாவுக்கரசு அங்கே போட்டிட்டு உங்களுக்கு தெரியுமா? குமுளந்தாவில் இப்போ அந்த ஊர் ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டிட்டார். அது எம்பி தொகுதியில் பண்ணாராமா? சொல்லுங்க. இல்லை அந்த ஊரில் அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான். இல்லை அது இல்லைன்னு எப்படி சொல்ல, இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது அது அந்த பிரச்சனை வேணாமே. அது ரெண்டு பட ஆமாங்க, ரெண்டு ஜாதிகார் ரெண்டு சமூகம் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நான் எப்படி சொல்கிறது அப்புறம்? இல்லை அதை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் அரசியல் பண்ணுறாங்க. இதை வந்து இந்த சண்டையை தொடர்ந்து நெருப்பு அதாவது எப்படி சொல்கிறது, பற்ற வச்சு எரிய விட்டுக்கிட்டே இருக்காங்க, இதை அணைக்கவே மாட்டுறாங்க. இதை வச்சுட்டு சிலர் குளிர் காய்கிறாங்கன்றதை இந்த படத்தில் நான் சொல்கிறது. அதை நான் எப்படி சொல்கிறது, ரெண்டு சாதி இருக்குன்னு சொன்னால் தானே அதை சொல்ல முடியும். சாதியே இல்லைன்னா அப்புறம் இதில் எப்படி குளிர் காய்கன்னு நான் சொல்ல முடியும் சார்? இந்த சாங் படத்தில் வருது, அந்த விஷுவல் கொஞ்சம் மாறும். இந்த விஷுவல் வரும் அண்ணா, ராமநாதபுரத்தில் இருக்கிற பையன் ராமநாதபுரத்தில் தான் இமேஜினேஷன் பண்ணுவான். அவன் துபாயில் இமேஜினேஷன் பண்ணால் அது ஃபேண்டசி கமர்ஷியல் கதையாயிரும். இல்லை நான் அப்படிப்பட்ட டேரக்டர் இல்லை சார், நான் ரொம்ப யதார்த்தமாக படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் ஸ்கூல் பாலமேந்திரா ஸ்கூல். சந்தனு சார். உங்களை மாதிரி ஆட்களுக்கு சொல்லலே அண்ணா அது உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி வீடியோஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை அது பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் வந்து சுற்றி சுற்றி அதே தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைண்ணா நான் வந்து எதுக்கு அதை சொல்கிறேன்னா, உண்மையிலே வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு தொழிற்கல்வி கொடுக்கணும். கல்யாண வாழ்க்கையில் போய் அடி வாங்கி அந்த மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. வெளியில் யாரும் சொல்கிறதில்ல. இப்போ உங்களை குத்தி காட்டணுங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்லலை. இதில் யாராவது ஒருத்தர் இப்போ இந்த நீங்கள் டிவி இதெல்லாம் ஒளிபரப்புவியே, நீங்கள் அந்த நல்ல காரியத்தை செய்யுங்கன்னு ஒரு தங்கச்சியாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், இதை ஒளிபரப்புங்க. இந்த மாதிரி பண்ண அப்போ யாராவது பண்ணணுன்றவங்களுக்கு கூட இன்றைக்கி அடிக்கணும்னு கையை ஓங்குறவங்க கூட ஓ இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் யோசிப்போன்னு யோசிக்க தோணும்ல. அந்த நல்ல விஷயத்துக்கு தான் சொன்னேன்.
வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப் பிக்சர். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இது இது வந்து உங்களுக்கு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும்னு சொல்கிறீங்க. பேர் வேற நம்ம மண் சார்ந்த பேர் ராவணன், அந்த பேர் வச்சுருக்கீங்க. ஏன் இதை எடுத்து போய் நம்ம துபாயில் வச்சுருக்கணும்? இங்கே நீங்கள் கேட்டுருக்கலாமே உங்கள் ப்ரொடியூசர் கிட்டே, இங்கே தமிழ்நாட்டில் வைங்க, ஏன்னா எனக்கு பெரிய ஓப்பனிங்காக இருக்குது. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் தமிழ் சார்ந்த ஒரு மண் சார்ந்து நம்ம எடுக்கும்போது இங்கே இருக்கும் உணர்வு வரும்ல. அட்லீஸ்ட் நீங்கள் மதுரையிலேயாவது ட்ரை பண்ணியிருக்கலாமே. இல்லைங்க, இனிஷியல் பிளான் வந்து மதுரையில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அங்கிளை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வளர்ந்தது அப்படின்னு வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே இருந்தாலும் வந்து அங்கே போய் அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிது துபாயில். ஸோ அவருக்கு வந்து ரெண்டு ஊர் இருக்குது, திட்டக்குடியும் அவர் சொந்த ஊராக பார்க்குறாரு, துபாயும் சொந்த ஊராக பார்க்குறாரு. ஸோ அந்த அந்த சூழ்நிலையில் அவரால் இங்கே கிளம்பி வர முடியல. அதனால் முதல் ஃபங்க்ஷன் அவர் வளர்த்த அந்த ஊரில் அங்கே போய் பண்ணோன்னு நினச்சார். அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் இங்கே பண்ணோன்னு நினச்சி இங்கே டெஃபினட்டாக இந்த பிளான் ஒன்று இருந்துச்சு. பட் அவரோட சூழ்நிலை அவரால் கிளம்பி வர முடியல. அதனால் துபாயில் மட்டும்தான் இது பண்ணோங்கிற ஐடியாவே இல்லை. இங்கே வச்சு இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணணும் நினச்சோ, அதனால தான் இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். பட் அவருக்கு ரெண்டுமே அவரோட சொந்த ஊர் தான், துபாயும் சரி திட்டக்குடியும் தமிழ்நாடும் சரி அவருக்கு சொந்த ஊர் தான். அவர் ரெண்டு ஊர்லேயும் பண்ணணும்னு நினச்சார். இனிஷியலாக இங்கே தான் பண்ணணும்னு நினச்சோம். அப்போ வர முடியாத ஒரு சூழ்நிலை, அங்கே அவரோட ஒர்க் ப்ரெஷர், பயங்கர பிஸியான ஒருத்தர். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அங்கே வச்சு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுது. 27 பைசா எதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம்ல இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.